ஏழாவது அனுவாகம். அசத்வாயிதமக்ர ஆசீத் ததோ வை சத ஜாயத தத்மானகு ஸ்வயம் குருத. தஸ்மாத் சுக்ருதமுச்சத இதி. யத்வை தத் சுக்ருதம் ரஸோ வை ஸஹ ரஸகும் ஹே வாயம் லப்த்வா நந்தி பவதி. கோ ஹே வாண்யாத் க ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத். யேஷ ஹேவானந்த யாதி. யதா ஹே வைஷ ஏ தஸ்மின் அத்ருஷ்யேனாத்மே நிருக்தே நிலயனே பயம் ப்ரதிஷ்டாம் விந்ததே. யதா ஹே வைஷ ஏ தஸ்மின் அத்ருஷ்யேனாத்மே நிருக்தே நிலயனே பயம் அத சோ பயம் கதோ பவதி. யதா ஹே வைஷ ஏ தஸ்மினுதரமந்தரம் குருதே. அத தஸ்ய பயம் பவதி. தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய. தத்ப்யேஷ ஸ்லோகோ பவதி. ஆறு ஏழு இந்த இரண்டு அனுவாகங்களில் பிரம்மத்தை பற்றி மேலும் சில குறிப்புகள் அல்லது விளக்கங்கள் பேசப்படுகின்றது. அதை சங்கரர் ஏழு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் பிரம்மனுடைய இருப்பை நிலைநாட்டுகிறது என்று பொருள் கொள்கிறார். இதில் ஆறாவது அனுவாகத்தில் மூன்று காரணங்கள் நாம் பார்த்தோம். ஏழாவது அனுவாகத்தில் மீதி நான்கு காரணங்கள் வருகின்றது. உபனிஷத் உண்மையில் இவ்விதம் பிரிக்கவில்லை. பிரம்மத்தை பற்றி சந்தேகம் வந்த காரணத்தினால் மேலும் சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதை இவ்விதம் பிரிக்கப்பட்டு சங்கரரால் பார்க்கப்படுகின்றது. ஏழாவது அனுவாகத்தில் அசத்வா இதமக்ர ஆசீத் அதில் ஆரம்பித்து தஸ்மாத் தத் சுக்ருதம் உச்சத இதி அதுவரை நான்காவது காரணம் சுக்ருத பிரசித்தேகே என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். சுக்ருதம் என்ற சொல் பிரம்மத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால்
அல்லது சாஸ்திரத்தில் சுக்ருதம் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்ற சொல்லாக பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதற்கு முன் அசத்வா இதமக்ர ஆசீத். வா என்பது வை, அசத் என்றால் நாமரூபத்தை வெளித்தோற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற மாயா, அந்த மாயையுடன் கூடிய பிரம்மன் இங்கு அசத் என்ற சொல்லால் சொல்லப்படுகின்றது. இப்போ அசத்வை என்றால் நாமரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அல்லது உபாதானமான காரணமான மாயை, அந்த மாயையுடன் கூடிய பிரம்மன் அக்ரே ஆசீத். அக்ரே சிருஷ்டிக்கு முன் இருந்தது. பிறகு ததக, ததக என்றால் அப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து, மாயையுடன் கூடிய பிரம்மத்திடமிருந்து. சத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்த மாயை, அதாவது நாமரூபத்துடன் கூடிய இந்த ஜெகத்தானது அஜாயத தோன்றியது. இங்கு சத் என்பது நாமரூபத்துடன் கூடிய பிரபஞ்சம், அஜாயத தோன்றியது. உபனிஷத் இங்கு என்ன செய்கின்றது, நாமரூபம் வெளித்தோற்றத்திற்கு வந்ததை சத் என்ற சொல்லிலும், நாமரூபம் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையை அசத் என்ற சொல்லிலும் சொல்கின்றது. அசத் என்பதற்கு சூன்யம் இல்லாதது என்று பொருள் அல்ல, வெளித்தோற்றத்திற்கு வராதது, கண்ணுக்கு தெரியாதது என்பது பொருள். உதாரணமாக மரத்தினுடைய வேர் அசத் என்று சொல்லலாம். மரத்தினுடைய வேர் அசத் என்றால் என்ன பொருள், கண்ணுக்கு தெரியாதது என்பது பொருள். இந்த அசத் ஆன வேரிலிருந்து இந்த மரமானது வந்தது, சத் தோன்றியது என்று சொன்னால் எப்படியோ அந்த விதத்தில் உபனிஷத் பேசுகின்றது. அசத்தான் இருந்தது, அதனிடமிருந்து சத்தானது தோன்றியது. இனி அடுத்ததாக பிரம்மன் எப்படி இந்த உலகத்தை படைத்தது. யதா பிதுகு புத்திரக, தந்தையிடமிருந்து மகன் வந்தது போல் பிரம்மன் இந்த உலகத்தை படைத்ததா, தனக்கு வேறாக ஒன்று தன்னிடமிருந்து உருவாக்கியதா என்ற கேள்வி வரும்பொழுது உபனிஷத் கூறுகிறது, தது ஆத்மானம் ஸ்வயம் அகுருத. அந்த பிரம்மன் தன்னை தானே தோற்றுவித்து கொண்டது. ஆத்மானம் தன்னை, ஸ்வயம் என்றால் தானாகவே தோற்று வைத்து கொண்டது. அதனால தான் பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர். தஸ்மாத், தஸ்மாத் என்றால் ஆகவே, ஆகவே என்றால் யாது காரணத்தினால் பிரம்மன் தன்னைத்தானே தோற்று வைத்து கொண்டதோ, ஆகவே சுக்ருதம் உச்சதே, பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர். சென்ற வகுப்பில் பார்த்தோம் சுக்ருதம் என்ற சொல்லுக்கு ஸ்வயம் கர்த்ரு என்று பார்த்தோம். சுக்ருதம் என்றால் தானாகவே தன்னையே தோற்று வைத்து கொண்டது பிரம்ம. இனி ஒரு பொருளும் சுக்ருதம்ங்கிறதுக்கு பார்த்தோம், புண்ணிய ரூபேன அவஸ்திதம், பிரம்மனானது புண்ணிய ரூபமாக இருக்கின்றது. இந்த காரணத்தினால் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம், பிரம்ம அஸ்தி. இது நான்காவது காரணம். இனி ஐந்தாவது காரணத்தை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். யத்வை தத் சுக்ருதம் அதில் ஆரம்பித்து ரசோவை சக, ரசம் ஹி ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி, அதுவரை ஐந்தாவது காரணம். ரசத்துவ பிரசித்தேகே, பிரம்மத்துக்கு ரசம் என்கின்ற பெயர் அல்லது பிரசித்தியானது சாஸ்திரத்தில் இருக்கிறது. எப்படி பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பிரசித்தி இருப்பது போல், ரசக
என்ற சொல் பிரம்மத்திற்கான பெயர். பிரம்மத்துக்கு எத்தனையோ பெயர் இருக்கு. ஓம்ங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது, பிரம்மங்கிற சொல் அந்த தத்துவத்தை குறிக்கிறது, அதே போல் ரசக என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. இங்கு ரசக என்ற சொல்லுக்கு பொருள் ஆனந்தக, திருப்தி ஹேதுகு, ஆனந்தம் ரசக, அல்லது ஆனந்தகரக, ஆனந்தத்தை கொடுப்பது, திருப்தியை கொடுப்பது, சுகத்தை கொடுப்பது. சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம், மூன்று விதத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். ஒன்று விஷய சுகம் இந்திரிய துவாரா, இந்திரியத்தை பயன்படுத்தி பொருள்கள் இருக்கும் பொழுது பொருள்களோடு சம்பந்தப்படுத்தி சுகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அது முதல் விதமான சுகம். நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது சாஸ்திரத்தில், விஷய சுகம் இந்திரிய துவாரா. இந்த விஷய சுகமானது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது, அல்லது நம்மிடமே தாரதமியம் இருக்கின்றது. தாரதமியம் என்றால் குறைவு அதிகம் என்று, சுகத்தில் அதிகமான வேற்றுமை இருக்கின்றது. உதாரணமாக ஒருவருக்கு வந்து டீயை கொடுத்தோம் அப்படின்னா அதை குடிக்கிறதுனால ஒரு சுகம் இருக்கின்றது. அவருக்கு காஃபியை கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு டீயை விட காஃபி பிடிக்கும், அதனுடைய பொருள் அதில் அதிகமான சுகத்தை நான் அனுபவிக்கின்றேன். டீயை குடிக்கும் பொழுது சுகத்தை அனுபவிக்கிறார், அவர் விரும்புகின்ற இனியொரு பொருளை அருந்தும் பொழுது சுகத்தை அனுபவிக்கிறார். பிறகு ஏன் ஒன்றை விட்டு அடுத்ததற்கு செல்கிறார் என்றால் சுகத்தினுடைய தாரதமியம் இருக்கின்ற. இதை பற்றி தான் அடுத்த பகுதியில் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம், ஆனந்த மீமாம்சா செய்ய இருக்கின்றோம். அதனால் அங்கு இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கப்படுகின்ற சுகம் தாரதமியம் இருக்கின்றது. அதற்கு ரெண்டு காரணம் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஒன்று உபாதி, இனி ஒன்று விஷயம். விஷயம் சூக்ஷ்மம் ஆக ஆக அதை அனுபவிக்கின்ற உபாதியானது சரீரம் சூக்ஷ்மம் ஆக ஆக சுகமானது அதிகரிக்கும். நம்ம வந்து இயற்கை காட்சி ஒன்றை பார்த்து ரசிக்க முடியும், ஆனால் மிருகங்கள் அதை அந்த சுகம் மிருகங்களுக்கு கிடையாது. ஒரு புஸ்தகத்தை படித்து சுகத்தை அனுபவிக்க முடியும், மிருகத்துக்கு அந்த சுகம் கிடையாது. கழுதைக்கு புஸ்தகத்தை கொடுத்தால் சாப்பிட்டு தான் ரசிக்க தெரியுமே தவிர படித்து அதனால் வருகின்ற சுகத்தை அது அறியாது. காரணம் என்ன, அந்த அளவுக்கு உபாதி அங்கு கிடையாது. இவ்விதம் உபாதி விஷயத்தினுடைய அடிப்படையில், இந்திரியங்கள் விஷயங்களோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது வருகின்ற சுகம் விஷய சுகம். இரண்டாவது சுஷுப்தி சுகம், ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம், அது இரண்டாவது சுகம். இது வந்து எல்லோருக்கும் சமமானது. ஒரு ஏழையானவன் நன்கு உறங்குகின்றான், செல்வந்தனானவன் நன்கு உறங்குகின்றான் வசதியான அறையில். அந்த உறக்கத்திலிருந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றதல்லவா, அந்த ஆனந்தத்தில் தாரதமியம் இருக்க முடியுமா? ஏழையினுடைய உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தம் குறைவு, ஏசி ரூமில் இருந்து உறங்கும் பொழுது உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தம் அதிகம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது தாரதமியம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவானது, அது இரண்டாவது சுகம். இந்த இரண்டும் தான் பிரசித்தியானது. ஆனால் இங்கு சங்கராச்சாரியார் மூன்றாவது ஒரு சுகத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்றார், ஞானிகளுடைய மனதில் இருக்கின்ற சுகம், அது மூன்றாவது விதமான சுகமாக எடுத்துக்கொள்கின்றார். ஞானேன, ஞானத்தினால் ஞானி அனுபவிக்கின்ற மூன்றாவது விதமான சுகம். இந்த மூன்று சுகத்துக்கும் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு என்ன சம்பந்தம், இதுவரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி சம்பந்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த மூன்று விதமான சுகத்திலிருந்து பிரம்ம இருக்கின்றது, இப்படி
நாம் நிலைநாட்டுகின்றோம் என்றால், சாதாரணமாக ஒரு மனிதனிடம் சென்று சுக ஹேதுகு கஹ, எது சுகத்திற்கு காரணம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வார்கள்? அல்லது சாஸ்திரமெல்லாம் படிக்காமல் நம்மிடமே நம்ம கேட்டால் சுகத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? சுகம் அதிகமாக வேண்டுமென்றால் என்ன காரணம் என்று கேட்டால் எல்லோருடைய மனதிலிருந்து வருகின்ற பதில் விஷயம். பொருள்கள் இருக்க சுகம் கிடைக்கும், பொருள்கள் அதிகமாக அதிகமாக சுகம் அதிகரிக்கும், இதுதான் எல்லோரும் கொடுக்கின்ற பதில் அல்லது எல்லோரும் அறிகின்ற பதில். இப்போ எத்த எத்திர சுகம் தத்திர தத்திர விஷயத்துவம், எங்கெல்லாம் விஷயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சுகம் இருக்கின்றது என்பது ஒரு விதமான நியதி. இந்த நியதியை சங்கராச்சாரியார் நிராகரிக்கின்றார். ரெண்டு விதத்தில் நிராகரிக்கலாம். ஒன்று, ஞானிகிட்ட போகாமையே நிராகரிச்சிடலாம். எப்படி? பொருள்தான் சுகத்துக்கு காரணம் என்று பொருளுக்கும் சுகத்துக்கும் காரண காரிய சம்பந்தத்தை பற்றி பேசினால் அந்த காரிய காரண சம்பந்தமானது ஆழ்ந்த உறக்கத்தில் வேலை செய்வது கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பொருள் நம்மிடம் இருக்கிறது அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு? ஆகவே ஞானியிடம் செல்லாமலேயே சுஷுப்தௌ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த நியதியானது பொய்யாக்கப்படுகிறது. என்ன நியதி? நாம் நினைத்து கொண்டு வந்த நியதி, பொருள்கள் இருக்க சுகம் வருகின்றது, பொருள்கள்தான் சுகத்திற்கு காரணம் என்ற ஒரு நியதியானது பொய். காரணம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள் இல்லை, ஆனால் சுகம் இருக்கின்றது. எப்படி என்றால், நம்ம காஃபி அருந்துகின்றோம், அதில் வந்து இனிப்பு இருக்கின்றது. என்ன நியதியை சொல்லலாம்? இந்த இனிப்புக்கு காரணம் சர்க்கரை என்று சொல்லலாம். சர்க்கரையை சேர்த்தா விட்டால் அதில் இனிப்பு இல்லை, கசப்பு தான் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன நியதிக்கு வருகின்றோம்? எப்பொழுதெல்லாம் இனிப்புடன் அதை அருந்துகின்றோமோ அதற்கு காரணம் சர்க்கரை. இதில் வந்து வெபிச்சாரமே கிடையாது, எந்த இடத்திலும் மாறி இருத்தல் என்பது கிடையாது. அவ்விதம் எங்கெல்லாம் சுகமோ அங்கெல்லாம் விஷயம்தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. விஷயம் ஹேது காரணம், விஷயம்தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்ற நியதி, சர்க்கரை தான் இனிப்பை கொடுக்கின்றது என்ற நியதியில் எப்படி மாற்றமில்லையோ அப்படி விஷயம்தான் சுகத்தை கொடுக்கின்றது என்ற நியதி கிடையாது. வெதிரேக திருஷ்டாந்தம். எப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள் இல்லை, இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கின்றோம். இதிலிருந்து விஷயம் தான் சுகத்தை கொடுக்கும் என்ற நியதி கிடையாது. இனி அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவில்லை, விழித்து கொண்டு இருக்கின்றான். அவன் பொருள்களை பற்றி கொள்ளவில்லை, அவனிடம் பொருள்களும் கிடையாது. இந்த நிலையை கௌபீன பஞ்சகம்ங்கிறதுல சங்கராச்சாரியர் நல்லா விளக்கிறார். கௌபீன பஞ்சகம்னா ஞானிக்கு வந்து ஒரு கௌபீனத்தை தவிர ஒரு பொருளும் கிடையாது. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பாத்திரம் வேணும்னா கையை குவிச்சா பாத்திரம், கையை எடுத்துட்டோம்னா பாத்திரம் போச்சு. இந்த பாத்திரத்தை யாரும் திருட முடியாத பாத்திரம், கையை ரெண்டையும் சேர்த்துனா பாத்திரம், பிறகு சாப்பிடுகின்றான். இப்படி இருக்கின்ற ஞானி கழு பாக்யவந்தக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதைத்தான் இங்கு சங்கரர் எடுத்துக்கொள்கின்றார். ஞானியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவன் எந்த விஷயத்தோடும் சம்பந்தம் வைக்கவில்லை, ஆனால் திருப்தியுடன் இருக்கின்றான். அந்த திருப்திக்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். இது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா தான் இந்த லாஜிக் நமக்கு புரியும், இல்லை அப்படின்னா அது புரியாமல் போயிடும். சாதாரணமாக நம்முடைய திருப்திக்கு காரணம், ஆனந்தத்திற்கு காரணம் விஷயம்னு சொல்கிறோம்.
ஆழ்ந்த உறக்கத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சம்பாவனையை சொல்லியாச்சு. மனதுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்டோம். என்ன சந்தேகம்? விஷயந்தான் சுகத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் விஷயம் இல்லையே சுகம் இருக்கிறது. இனி அடுத்தபடிக்கு வந்து என்ன சொல்கிறோம்? ஞானி இருக்கின்றான், அவன் உறங்கவும் இல்லை. உறக்கத்திலிருந்து சுகம் வருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் உறங்கவில்லை உறங்காத வேளையில். அதே சமயத்தில் எந்த பொருள் என்னுடையதுன்னு நினைக்கவில்லை, அவனும் திருப்தியாக காலத்தை கழிக்கின்றான். அந்த திருப்தி எதனால் அவனுக்கு வந்துள்ளது? ஞானியினுடைய மனதில் அடையப்பட்ட சுகத்துக்கு என்ன காரணம் என்று விசாரம் செய்தால் இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. சில புதிர் போடும்போது அந்த புதிரிலேயே பதில் இருப்பது போல ஞானியினுடைய சுகத்துக்கு என்ன காரணம்? ஞானம் காரணம். ஏன்னா ஞானின்னு சொல்லிட்டமே, ஞானி எந்த விஷயத்தோடும் சம்பந்தம் வைக்காமல் சந்தோஷமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாஹ்ய சாதன ரஹிதாக ஞானினக, பாஹ்ய சாதன ரஹிதாக, வெளியே இருக்கின்ற சாதனை இல்லாத ஞானிகள் சானந்தாக திருஷ்யந்தே. இது ஆச்சாரியருடைய வாக்கியம். பாஹ்ய சாதன ரஹிதாக, வெளியே எந்த பொருள்களும் இல்லாத ஞானிகள் சானந்தாக ஆனந்தத்துடன் கூடியிருப்பவர்களாக திருஷ்யந்தே, நம்மால் பார்க்கப்படுகிறது, நாம் அதை அனுபவிக்கின்றோம். இதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி வருகின்றது, ஞானிக்கு எங்கிருந்து யார் ஆனந்தத்தை கொடுப்பது என்றால் ஞானம். எந்த ஞானம்? பிரம்ம ஞானம். ஆகவே பிரம்மன் திருப்தி ஹேதுகு. இதுதான் நம்ம வர வேண்டிய கடைசி முடிவு. பிரம்மன்தான் ஆனந்தத்திற்கு காரணமே தவிர ரசஹேதுகு, ரசத்தை கொடுப்பது பிரம்மனே தவிர வேறு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம். இதனுடைய விளக்கம் அடுத்த அனுபாகத்தில் நாம் நன்கு பார்க்க இருக்கின்றோம். ஆனந்த மீமாம்சான்னு சொல்லி 8வது அனுபாகத்தில் செய்யப்படுகிறது. அங்கு மேலும் இதே கருத்தை நாம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போது இதோடு நாம் முடித்து கொள்ளலாம். என்ன? ஞானி சந்தோஷமாக இருக்கின்றான், ஆனந்தமாக இருக்கின்றான், விஷயமோ சுஷுப்தியோ காரணம் அல்ல. அப்படி என்றால் அவனுடைய ஞானம் காரணம், ஞானத்திற்கு விஷயமாக இருப்பது பிரம்ம. ஆகவே பிரம்ம திருப்தி ஹேதுகு. இப்போ பிரம்மனை வந்து என்ன சொல்லிட்டோம்? ஆனந்தம்னு சொல்லிட்டோம், ரசகன்னு சொல்லிட்டோம். இவ்விதம் சாஸ்திரத்தில் திருப்திக்கு காரணமாக பிரம்மன் பிரசித்தியாக இருக்கிறது. ஆகவே என்ன முடிவுக்கு வர்றோம்? பிரம்ம அஸ்தி, பிரம்மன் இருக்கின்றது. எப்படி? திருப்திக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வந்து நிலையான திருப்தியை அடைய வேண்டுமென்றால் அந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும், அல்லது பிரம்மத்தை அடைய வேண்டும். அந்த பிரம்மத்தை அடைஞ்சோம் அப்படின்னா திருப்தி வருகின்றது. கடைசியில் நம்ம வாழ்க்கையில் எதை அடையணும்னா அந்த திருப்தி தான். சில பேர் சொல்லுவார்கள், எல்லாம் இருக்குது, ஒன்று தான் இல்லை. அது என்னன்னா மன நிம்மதி, திருப்தி. பிறகு அந்த எல்லாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே அடைஞ்சிட்டேன், திருப்தி ஒன்றை தவிர எல்லாம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னான். அல்லது ஒருவர் சொல்கிறார், என்னிடம் எதுவுமே இல்லை, திருப்தி மட்டும் இருக்குது. பிறகு அது என்னன்னா அதுதான் லட்சியம். இந்த திருப்திக்கு காரணம் என்ன? பிரம்ம. இப்போ ரசக என்றால் பிரம்மன் திருப்திக்கு காரணமாக சாஸ்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால், சாஸ்திரத்தில் இங்கு உபனிஷத்தில் பிரம்மத்தை திருப்திக்கு காரணமாக பேசப்பட்டு பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன முடிவு சங்கரர் சொல்கிறார்? பிரம்ம அஸ்தி. அதுதான் 5வது காரணம். பிரம்ம அஸ்தி ரசத்துவ பிரசித்தேகே. ரசம் என்றால் திருப்தி, அல்லது ஆனந்த ஹேது, அல்லது ஆனந்தம்.
திருப்தி ஹேதுஹு, திருப்திக்கு காரணமாக இருப்பது. இனி நாம் உபனிஷத் வாக்கியத்திற்கு செல்லலாம். தஸ்மாத் தத் சுக்ருதம் உச்சத இதி, அதற்கு பிறகு செல்ல வேண்டும். யத்வைதத் சுக்ருதம், உபனிஷத் என்ன செய்கிறது, எந்த பிரம்மன் சுக்ருதம் என்ற பிரசித்தியுடன் இருந்ததோ அதே பிரம்மத்திற்கு ரசக என்ற பெயரும் இருக்கிறது என்று சொல்கிறது. பல பேர் பிரம்மத்திற்கு சகசர நாமமெல்லாம் சொல்கிறமல்லவா, அப்படி எது எந்த பிரம்மனானது, எதுங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. வை தத் சுக்ருதம், தது அந்த சுக்ருதம் என்ற பெயரில் பிரசித்தியுடன் இருக்கிறதோ. இப்போ ஏற்கனவே பிரம்மன் சுக்ருதம்ங்கிற பெயர் சொல்லப்பட்டு அது நமக்கு பிரசித்தி ஆகிவிட்டது. இதை படித்ததுக்கப்புறம் மீண்டும் தைத்திரியோபனிஷத் படித்து சுக்ருதம் என்று தைத்திரியோபனிஷத்தில் இந்த இடத்துல படித்தோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஓ பிரம்மத்திற்கான பெயர்னு நமக்கு பிரசித்தி ஆகிவிட்டது. அப்படி சுக்ருதம் என்று எது பிரசித்தியாக பிரம்மன் இருக்கின்றதோ, சகவை ரசக, சக அந்த பிரம்மந்தான் ரசக, ரசம் என்ற பெயரிலும் இருக்கின்றது. அந்த பிரம்மத்துக்கு உபனிஷத் புதிய பெயர் சூட்டுகிறது, என்னவா, ரசக. யத்வை தத் சுக்ருதம், எது பிரம்ம, தத் அந்த, தத் எத் எல்லாமே பிரம்மத்தை குறிக்கின்றது. எது சுக்ருதம் என்று சொல்லப்பட்டதோ, இந்த வை அப்படிங்கிற சொல் பிரசித்தியை குறிக்கின்றது. வை வா என்றெல்லாம் நாம் படிக்கிறோம் அல்லவா, அது பிரசித்தியை குறிக்கின்றது. எந்த பிரம்ம சுக்ருதம் என்று பிரசித்தியுடன் இருக்கின்றதோ, சக அதுவே, சக என்றால் அது இங்கு பிரம்மத்தை குறிக்கின்றது. வை அதுவே மீண்டும் ஒரு பிரசித்தி, ரசக ரசம் என்ற பெயரில் பிரசித்தியுடன் இருக்கின்றது. இனி ரசம் ஹி ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி, ரசம் ஹி ஏவ அயம், அயம் என்ற சொல் இவர் என்று பொருள். இங்கு இவர் என்றால் ஞானி, அயம் என்றால் இவர் இவன், இங்கு இவன் என்ற சொல் ஞானியை குறிக்கின்றது. அயம் ஞானி புருஷக. ரசம் ஹி ஏவ, ரசத்தை, இங்கு ரசம்னா என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம், பிரம்ம. இந்த ஞானி அயம் ஹி, இந்த ஞானியானவன் ரசம் ஹி ஏவ, இந்த பிரம்மத்தையே. ரசம் ஹி ஏவ என்றால் ரசத்தை, இரண்டாவது பக்தி, இந்த ரசத்தை இந்த பிரம்மத்தை. இவன் என்ன செய்கிறான், இந்த பிரம்மத்தை லப்துவா என்றால் அடைந்து. அயம் ஹி இந்த ஞானியானவன் ரசம் ஹி ஏவ, ரசத்தைத்தான், இவன் வேறு ஏதாவது ஒன்றை அடைந்து சுகமாக அமர்ந்திருக்கவில்லை, இவன் ரசத்தை அடைந்துதான் எப்படி இருக்கானாம், ஆனந்தி பவதி. ஆனந்தி பவதினா மகிழ்ச்சியாக இருக்கின்றான், திருப்தியாக இருக்கின்றான். அயம் புருஷக, இந்த மனிதனானவன் ரசம் பிரம்மத்தை அடைந்துதான், ரசம் என்ற சொல்லில் பிரசித்தியாக இருக்கின்ற பிரம்மத்தை அடைந்துதான் ஆனந்தி பவதி, திருப்தியுடன் இருக்கின்றான். இப்போ ஒரு மனிதன் திருப்தியாக இருக்கின்றான் என்றால் அதற்கு என்ன காரணம், பிரம்ம காரணம். திருப்தியாக இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம், பிரம்மத்தை அடையவில்லை என்பது காரணம். ஆகவே சாஸ்திரத்தில் பிரம்மத்தை திருப்தி ஹேது அல்லது புருஷார்த்தம் என்று சொல்கின்றது. நம்முடைய லட்சியம் என்ன, பிரம்ம. இவ்விதம் பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி. இதோடு ஐந்தாவது காரணம் முடிவடைகிறது. இனி ஆறாவது காரணம், கோஹி ஏவ அந்யாத் கப் பிராண்யாத்
அதில் ஆரம்பித்து யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஏஷஹி ஏவ ஆனந்தயாதி அதுவரை ஆறாவது காரணம். ஏஷஹி ஏவ ஆனந்தயாதி அதோட பிராக்கெட் பண்ணணும். இதில் ஆரம்பிச்சு கோ ஹேவான்யாத் கஃப்ராண்யாத் அதில் ஆரம்பித்து யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஏஷஹேவானந்த யாதி அதுவரை ஆறாவது காரணம். ஆறாவது காரிய கரண சங்காதானாம் சேஷ்டாத்வாத். காரியம் என்றால் ஸ்தூல சரீரம், கரணம் என்றால் இந்திரியங்கள். காரிய கரண சங்காதக, சங்காதக என்றால் அசம்பிளி, அதனுடைய சேர்க்கை, சேர்க்கைக்கு சங்காதம் என்று பெயர். இப்ப காரிய கரண சங்காதானாம் என்றால் உடல் இந்திரியங்கள் இவைகளின் இந்த சேர்க்கையினுடைய என்று பொருள். காரிய கரண சங்காதானாம் உடல் இந்திரியங்கள் முதலிய சேர்க்கைகளினுடைய சேஷ்டாத்துவாத். சேஷ்டா என்றால் ஆக்டிவிட்டி, செயல்கள், ஆக்டிவிட்டி. சேஷ்டா என்றால் மூமெண்ட், செயல்படுதல். சேஷ்டாத்துவாத் என்றால் செயல்படுகின்ற காரணத்தினால். சேஷ்டாத்துவாத் செயல்படுகின்ற காரணத்தினால். காரணத்தினால் சொல்லி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பிரம்ம அஸ்தி. இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய உடல் இந்திரியங்கள் இவைகள் செயல்படுகின்ற காரணத்தினால் பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலும் மனதும் இந்திரியங்களும் செயல்படுவதற்கும் பிரம்மத்தினுடைய இருப்புக்கும் என்ன சம்பந்தம்? அதை இப்பொழுது பார்க்க வேண்டும். இங்கு ஒரு நியாயமானது பயன்படுத்தப்படுகிறது. என்ன நியாயம் என்றால், சம்ஹதானாம் பரார்த்தத்வாத் என்பது ஒரு நியாயம். சம்ஹதானாம் பரார்த்தத்வாத். சம்ஹதக என்றால் ஒரு கூட்டு. பரார்த்தம் என்றால் நாம் ஏதாவது சில பொருள்களை சேர்த்து கூட்டமாக அமைத்தால் அது அந்த கூட்டத்தில் இருக்கின்றதை காட்டிலும் வேறு ஒன்றுக்காக. இதுதான் இந்த நியாயம். நியாயத்தை சொன்னால் பெருசாக தெரியும், நம்ம அனுபவத்தில் இருக்கிற ரொம்ப சிம்பிள் நியாயம்தான். வீடு இருக்கின்றது. வீடு என்பது அதில் வந்து செங்கல் இருக்குது, சுவர்கள் இருக்கின்றது, எத்தனையோ பொருள்களெல்லாம் நம்ம சேர்த்து வைத்துள்ளோம். அது எதற்குனா வேறு ஒருவனுக்காக. வாகனம் இருக்கின்றது, அது சம்ஹதானாம் என்றால் விதவிதமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொருளாக உருவாக்கி உள்ளோம். அது எதற்குனா வாகனத்துக்காக அல்ல. நாம் எந்தெந்த பொருளையெல்லாம் பயன்படுத்தி பெட்ரோல் டயர் இப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு பொருளாக உருவாக்கியிருக்கிறோம் அல்லவா, அந்த பொருள் அங்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கே அதற்கு அப்பாற்பட்ட ஒருவனுக்காகத்தான் அது என்பது நியாயம். இப்போ சம்ஹதானாம் என்றால் அசம்பிளி, எது ஸ்பேர் பார்ட்ஸுடன் எதை நம்ம அசம்பிள் பண்ணுறோமோ அது அங்கு செய்யப்பட்ட பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒருவனுக்காக என்பது ஒரு நியாயம். அது வந்து ரதத்தை சொல்வார்கள். ரதத்தில் எத்தனையோ பொருள்கள் எல்லாம் முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது. எதற்குனா சும்மா ரதத்தை சேர்த்து அப்படி வைப்பதற்கல்லவே, ரத சுவாமிக்காக. அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்பேர் பார்ட்ஸினுடைய அசம்பிளியை நம்ம பார்க்கிறோம். இந்த வீடு அல்லது இந்த மைக், புஸ்தகம், டேப் ரெக்கார்டர், எத்தனையோ பொருள்கள் இருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நம்மளுடைய சரீரமும் அதே போல. அதுவும் எவ்வளவோ ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போல்லாம் அடிக்கடி மாத்திரம் இல்லையா,
கொஞ்சம் வயசாகிடுதுன்னு அப்படியே ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிட்டு இருக்க வேண்டியது இருக்கல்லவா. சிலதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் உடம்புலேருந்து நீக்கிடுறோம், நீக்கிட்டு சர்வைவ் ஆகிறோம். அப்படி உடம்பு பொருள்கள், சில சில பொருள்களினுடைய சேர்க்கை, இந்த உடல், நம்முடைய இந்திரியங்கள், இவைகளெல்லாம் இப்படி ஒரு சேர்க்கை இருந்தால் இந்த சேர்க்கை வேறு ஒன்றுக்காகத்தான் இருக்க வேண்டும். இந்த சேர்க்கை ஜடமானது, நம்மளுடைய உடல் பஞ்ச ஸ்தூல பூதத்தினுடைய சேர்க்கை, மனம் இந்திரியமெல்லாம் சூக்ஷ்ம பூதங்களினுடைய சேர்க்கை, இவைகளையெல்லாம் சேர்த்து வச்சு இவைகள் எதற்காக என்ற கேள்வியை கேட்கும் பொழுது உபனிஷத் அல்லது சங்கரர் பதில் சொல்றார், சேதனா தத்துவம், அறிவுடைய ஒருவனுக்காகத்தான் இந்த சரீரமானது இருக்கின்றது, அந்த அறிவுடைய தத்துவம்தான் பிரம்ம என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஜீவன் வந்து இந்த சரீரம்னு சொல்லல, பிரம்மத்துக்கு தான் இந்த சரீரமா. உபநிஷத்தில் வந்து பிரம்ம இருந்தது, அந்த பிரம்மனுக்கு தனியாக இருந்து போர் அடிச்சுதான். ஸோ என்ன பண்ணலான்னு நினச்சிதான், ரெண்டாக நான் இருப்பனேன்னு நினச்சி இருமையை படைச்சுதான். பிறகு ஜாயாமே சாத் வித்தம்மே சாத்துன்னு நினச்சி நினச்சி என்னாச்சான், அந்த பிரம்மனே இப்பொழுது ஜீவனாக சம்சாரியாக விழுந்துடுதான். பிறகு என்ன செய்து தான் அந்த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சிட்டு தான் உடனே மோட்சத்தை அடைஞ்சுதான். இப்படித்தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற சொல்லு பிருகதாரண்யகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அங்கே வந்து ஒரு ஜீவன் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு இல்லை, பிரம்மனே அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சிட்டதுனால சம்சாரத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவ்விதம் பிரம்ம அஸ்தி. காரணம் என்ன, இந்திரியங்கள் உடல் இவைகளினுடைய செயல்பாட்டை நாம் அறிகின்ற காரணத்தினால் இவைகள் இருப்பதே பிரம்மத்திற்காக அல்லது ஜீவனுக்காக. இதில் வேறொரு விதத்திலும் பதில் கூறினால், இந்த சங்காதமெல்லாம் ஜடமானது, நம்முடைய உடல், இந்த உடல் எதனால் செய்யப்பட்டது, எல்லாமே ஜடமான வஸ்துவில் செய்யப்பட்டது, நம்முடைய இந்திரியங்களும் ஜடமான வஸ்துவில் செய்யப்பட்டது, ஆனால் இதில் சேஷ்டா செயலை நாம் அறிகின்றோம், இதிலிருந்து பிரம்மன் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மன் இல்லை என்றால் இந்த உடலில் செயல் நடக்காது. அதனால தான் ஒருவர் இறந்துட்டால் என்ன சொல்கிறோம், போயிட்டார், அவர் போயிட்டார்னு சொல்கிறோம். அங்கு பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு இல்லை, ஞானரூபமான வெளிப்பாடு கிடையாது. பிரம்ம எல்லா இடத்திலும் இருக்கின்றது, அங்கு ஒரு விதத்தில் அங்கு வெளிப்படுவது இல்லை. ஆகவே ஷரீரம், இந்திரியங்கள், இவைகள் ஜடம், இவைகள் செயல்படுவதிலிருந்து பிரம்மன் இருக்கின்றது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி மந்திரத்திற்கு வரலாம். ககஹி ஏவ அன்யாத் கஹ பிராண்யாத். கஹ என்றால் யாரால், யார், ஹி ஏவ அன்யாத், அந்யாத் என்றால் மூச்சை இழுக்க முடியுமோ, யாரால் காற்றை உள்ளே இழுக்க முடியும். என்ன உபநிஷ சொல்ல போகிறது, அந்த பிரம்ம சரீரத்தில் இல்லைன்னு சொன்னால் யாருனால காற்றை உள்ளே இழுக்க முடியும், காற்றை வெளியே விட முடியும். அதுதான் இங்கே உபநிஷ சொல்கிறது. யாரால மூச்சை இழுக்க முடியும், யாரால மூச்சை விட முடியும், பிரம்மன் இந்த உடலில் இல்லை என்றால். அதான் உபநிஷத் சொல்கின்றது. கஹ யாரால், ஹி ஏவ அன்யாத் என்றால் அபானன சேஷ்டாம் குர்யாத். அபானன சேஷ்டாம் குர்யாத் என்றால் காற்றை உள்ளே இழுக்க யாரால் முடியும். இந்த இடத்துல கேள்வி கேட்கல, ஆக்ஷேபம் செய்கின்றது, யாராலே முடியாது. எப்பொழுது உபனிஷத் சொல்லும், பிரம்மன் இல்லை என்றால், பிரம்மன் சரீரத்துக்குள்ள வெளிப்படவில்லை என்றால், பிரம்மனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யாரால் தான் மூச்சை விட முடியும். பிறகு கஹ பிராண்யாத், பிராண்யாத் என்றால் யாரால் மூச்சை வெளியே விட முடியும். இன்ஹலேஷன் அன்யாத்,
எக்ஸலேஷன் பிராண்யாத். யாரால் மூச்சை வெளியே விட முடியும், யாரால் மூச்சை உள்ளே விட முடியும்? எப்பொழுதுனா, எப்பொழுது? யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத். எது ஏஷக ஆகாஷே ஆனந்த நஸ்யாத். எது என்றால் எதி என்று பொருள். எது என்றால் ஒரு கால், எத் என்றால் எதி, இன்கேஸ் ஒரு கால். ஏஷகங்கிற சொல்ல எடுத்து ஆனந்தகங்கிற சொல்லோட சேர்த்திக்கணும். ஏஷக ஆனந்தக, இந்த ஆனந்த ரூபமான பிரம்மன். உபனிஷத் அப்படியே பிரம்ம ஆத்மாங்கிற பேரையெல்லாம் மறந்துடுது, ஆனந்தக ரசகங்கிற பேரில் இருக்கு. காரணம் என்ன? அப்படியே உபனிஷத் ஆனந்தத்தை பற்றி மீமாம்சை பண்ண போகிறதுனால ரசகங்கிற பேரை கொடுத்துட்டு பிரம்மத்திற்கு உபனிஷத் ஆனந்தகங்கிற பெயரையே கொடுத்தாச்சு. ஆகவே ஏஷக ஆனந்தக, இந்த ஆனந்த ரூபமான பிரம்மன் ஆகாஷ என்று இருக்கிறது. அதை சந்தீரூல் படி பிரிக்கும் பொழுது ஏழாவது பக்தியாக ஆகாஷே என்று பிரித்து ஆகாஷத்தில் நஸ்யாத் இல்லை என்றால், இந்த ஆனந்த ரூபமான பிரம்மனானது ஆகாசத்தில் இல்லை என்றால் யாரால் மூச்சை இழுக்க முடியும், யாரால் மூச்சை விட முடியும்? இனி என்ன சந்தேகம் நமக்கு வரணும்? ஆகாசத்தில் இல்லை என்றால் என்ன பொருள்? இங்கு ஆகாஷக என்ற சொல்லுக்கு பொருள் ஹிருதய குகாயாம். ஆகாஷக இஸ் ஈக்வல் டு ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆகாசம், தஹராகாஷக என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படும். இப்போ ஆகாஷே என்றால் ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குமே, அந்த ஹிருதய குகையில் இல்லை என்றால், நம்ம நினைக்கிற ஸ்பேஸ் இருக்கே வெட்ட வெளி, அதை மறந்துடணும். ஆகாஷக என்றால் ஹிருதயம், ஹிருதயத்தில் என்று பொருள் ஹிருதயே. இப்போ ஆகாஷே என்றால் ஒருவனுடைய ஹிருதயத்தில். இப்போ ஏஷக ஆனந்தக, ஆனந்த ரூபமான இந்த பிரம்மன் ஒருவனுடைய ஹிருதயத்தில் நஸ்யாத் சேத், எதி நஸ்யாத் இல்லை என்றால். அப்படி இல்லாமல் போகலை, நம்ம மூச்சுட்டு இருக்கிறதுலையே என்ன தெரியுது, பிரம்மன் வந்து நமக்குள்ளே இருந்துட்டுருக்கார், அதில் சந்தேகம் கிடையாது. ஒரு கால் பிரம்மன் இல்லை என்றால் யாரால் மூச்சை இழுக்க முடியும், யாரால் மூச்சை விட முடியும்? பிரம்மனால தான் நம்ம மூச்சை விட்டுட்ருக்கோம், மூச்சை வந்து இழுத்துட்ருக்கோம். டாக்டர் என்ன சொல்லிட்டு போவார், எல்லாம் ரெடி ஆகிடுது, நல்லா சரி பண்ணிட்டேன், நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஏறி வீடு போகிறதுக்குள்ளே மூச்சு சில பேர்த்துக்கு போயிடும். பிரம்மன் போயிடுதுன்னு சொன்னால் மூச்சு இருக்கார். அல்லது டாக்டர் சொல்லிடுவார் இது ஒரு மணி நேரத்துக்கு தாங்காதுன்னு சொல்லி, அவர் 2 வருஷம் மூச்சு விட்டுட்டுருப்பார். அதனால் வந்து யாருமே கணிக்க முடியாது பிரம்மன் எப்போ போகும், பிரம்மன் எப்போ போகாது என்று. அந்த பிரம்மன் இருந்தால் அங்கு சுவாசம் நடைபெறுகிறது, பிரம்மன் இல்லை என்றால் சுவாசம் நடைபெறாது. இதையும் கவனமாக புரிஞ்சுக்கணும். சுவாசம் இல்லாத இடத்துல பிரம்மன் இல்லையா என்றால் பிரம்மன் இல்லை என்ற பொருள் அல்ல, பிரம்மனுடைய வெளிப்பாடு இல்லை. இந்த இடத்துல உபனிஷத் எதை சொல்ல விரும்புகிறது என்றால், பிராண அபான சேஷ்டையை ஹேது லிங்கமாக கொண்டு ஒரு பொருள், இந்த பிராணன் ஷரீரம் இந்திரியம் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் இருக்கின்றது, இருந்தாக வேண்டும் என்று காட்டுவதற்கு. இதெல்லாம் உபபத்தி என்று பொருள். உபபத்தின்னா உபனிஷத் நமக்கு லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக பிரம்மங்கிற தத்துவம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று காட்டுகிறது. என்ன சில சமயங்களில் 7-8 வருஷம் வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் தெரியுமோ, பிரம்மன் ஒன்று முதல்ல இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். 10 வருஷம் படித்ததுக்கப்புறம் ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தில் வேதாந்தம் படிச்சுட்ருக்கிறோமா, நிஜமாலுமே இப்படி ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்போது உபநிஷத்து வந்து அந்த சந்தேகப்பட வேண்டாம், அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் கூட சம்ஹதானாம், இந்த
பல பொருள்களினால் செய்யப்பட்ட இந்த உடல் இவைகளெல்லாம் ஜடம், இவைகள் சேதனத்தை போல் செயல்படுகிறது என்றால் அது ஒரு தத்துவம் இருக்கணும், அதற்கு பேருதான் பிரம்மன், அதுதான் ஆனந்தம். கக என்றால் உபனிஷத் நம்மைய பார்த்து கேள்வி கேட்கல, யாரு வந்து மூச்சை இழுப்பா, யாரு மூச்சை விடுவான்னு சொல்ல, யாரால் மூச்சை விட முடியும், யாரால் காற்றை உள்ளே எடுக்க முடியும், எது எதி ஒரு கால் ஏஷக ஆனந்தக, இந்த ஆனந்த ரூபமான பிரம்மன் ஆகாஷே நம்முடைய ஹிருதய குகையில் இல்லை என்றால், இல்லாமல் சென்றுவிட்டால் எப்படி ஒருவன் பிராணன் முதலிய காரியத்தை செய்ய முடியும்? பிறகு உபனிஷத் முடிக்கின்றது, ஏஷகி ஏவ ஆனந்தயாதி, ஆனந்தயாதினா ஆனந்தயதி. இதற்கு இந்த கடைசி பகுதிக்கும் இந்த காரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதை வந்து அந்த ரசகங்கிறதுல சேர்த்திக்கணும். ஏஷக இந்த பிரம்மந்தான் ஆனந்தயதி, ஒருவனை திருப்திப்படுத்துகிறது. இப்போ இந்த கருத்தை வந்து ரசோவை சக ரசம் ஹிலப்துவா ஆனந்தி பவதி அதோட சேர்த்தி கொள்ள வேண்டும். மீண்டும் உபனிஷத் அதை சொல்கின்றது, ஆனந்தோ நஸ்யாத், அதோட உண்மையில் ஆறாவது காரணம் முடிவடைகிறது. ஏஷக இந்த பிரம்மனே அல்லது ஆத்மா ஹி ஏவ, ஒவ்வொரு இடத்துலையும் ஏவகாரம் வேற இருக்கு, இந்த ஆத்மாதான் ஒருவனை திருப்திப்படுத்துகின்றது. ஆனந்த யாதி, ஆனந்த யதி, ஆனந்த யதினா ஒருவனை திருப்திப்படுத்துகிறது. இதோடு ஆறாவது காரணம் முடிவடைகிறது. இனி கடைசி காரணம், மீதி இருக்கிற பகுதி. எவ்வளவு பகுதி இருக்கின்றது? இப்போ இடையில எங்கே இருக்கோம்னு தெரியுதோ? இது வனம் போல, கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே இருப்போம்னு கண்டுபிடிக்க முடியாது. யதா ஹே வைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யேன் ஆத்மிய, அதில் ஆரம்பிச்சு தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய, இந்த ததப்பேஷ ஸ்லோகோ பவதிக்கு முன்னாடி, அதுவரை ஏழாவது காரணம். எதில் ஆரம்பிச்சு எதில்? யதா ஹி ஏவ ஏஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மியே அனுருத்தேல் ஆரம்பிச்சு தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய, அது வரைக்கும் பிராக்கெட் பண்ணி என்னென்னு போட்டுக்கணும், ஏழாவது காரணம். ஏழாவது காரணத்தை கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்குமான்னு சொல்லி. என்ன காரணம் என்றால், பய அபய ஹேதுத்துவாத் பிரம்ம அஸ்தி. பய அபய ஹேதுத்துவாத், ஹேதுத்துவாத் என்றால் காரணம், பயத்திற்கும் அபயத்திற்கும் காரணமாக இருப்பதனால் பிரம்மன் இருக்கின்றது. இதுவும் அப்படித்தான், கொஞ்சம் சிந்திச்சம்னா நமக்கு புரிஞ்சிடும். இந்த என்ன காரணம்னு சொன்னா, ஒருவன் பயப்படுகிறான், ஒருவன் பயப்படவில்லை, அதனால் பிரம்மன் இருக்கின்றது. அதுதான் உபனிஷத் அல்லது சங்கரர் சொல்ற காரணம். உபநிஷத்தை அதை தான் சொல்கின்றது. ஒருவனுக்கு பயம் வருகின்றது, ஒருவனை பார்த்து உனக்கு பயம் வருதா, அவன் ஆமான்னு சொன்னான், உபநிஷத் சொல்லுது அல்லது சங்கரர் சொல்கிறார் பிரம்மன் இருக்கு. ஒருவன் சொல்கிறார் எனக்கு பயம் இல்லை, அப்படி என்றால் பிரம்மன் இருக்கு. இப்போ பயம் இருக்கு, பயம் இல்லை, இதை காரணமாக கொண்டு பிரம்மனுடைய அஸ்தித்வம் நிரூபிக்கப்படுகிறது. எப்படி? பயம் இருக்கிறதுனால பிரம்மன் இருக்கின்றது, பயம் இல்லாத காரணத்தினாலும் பிரம்மன் இருக்கின்றது என்று நிரூபிக்கப்படுகிறது. பய அபய ஹேதுத்துவாத், பிரம்ம பய காரணம், பிரம்ம அபய காரணம், அதுதான் இதனுடைய சாரம். பிரம்மன் பயத்திற்கு காரணம். நமக்கு வந்து பயம் மனசில் இருக்கும் அல்லவா, பயம்னு சொன்னா அச்சம், ஃபியர், அந்த அச்சத்திற்கு காரணம் பிரம்ம. அச்சமில்லை அச்சமில்லைன்னெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா, பயம் இல்லாத மனசு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா அதுவும் பிரம்ம. இது ஒரு முக்கியமான டாபிக். பிருகதாரண்யகத்தில் குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிட்டு,
நீ வந்து நல்லா புரிஞ்சிட்டு பிரம்மத்தை அடைஞ்சிட்டாய் அப்படின்னு பலத்தை சொல்லும் பொழுது, அதாவது யாக்ஞவல்க்கியர் ஜனகருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீ பிரம்மத்தை அடைஞ்சிட்டன்னு சொல்லணும். அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அபயம் வை பிராப்த ஜனகோசி, நீ அபயத்தை அடைந்து விட்டாய். ஏ ஜனக, என்னுடைய உபதேசத்தினால் நீ அபயத்தை அடைந்து விட்டாய் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதே கருத்து தான் இங்கு பேசப்படுகிறது. ஒருவன் அபயத்தை அடைகின்றான், ஒருவன் பயத்தை அடைகின்றான், இதிலிருந்து பிரம்மன் இருக்கின்றது. இதில் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். பிரம்மனே பரம்பொருள், பிரம்ம தத்துவம் பயத்துக்கு காரணம், பிரம்ம தத்துவம் அபயத்துக்கு காரணம். எப்படி என்றால், ரஜ்ஜு சர்ப்பத்தினுடைய உதாரணத்துக்கு சென்றால், கயிறு இருக்கின்றது, அந்த கயிற்றில் பாம்பானது பார்க்கப்படுகிறது அறியாமையினால். நம்முடைய மனதில் என்ன வருகின்றது, பயமானது வருகின்றது. அந்த பயத்திற்கு காரணம் என்ன, பயம் வந்து வரணும் என்றால் காரணம் இருக்க வேண்டும், காரணம் இல்லாமல் பயம் வரவே வராது. த்விதீயாத்வை பயம் பவதி, அதுவும் பிருகதாரண்யகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதிலிருந்து தான் பயம் வர வேண்டும். இப்போ பயத்திற்கு காரணம் இருக்க வேண்டும், ஒரு நிமித்தமும் இல்லாமல் பயம் வரலாமா? சில பேர்த்துக்கு வருதுன்னு சொல்லுவார்கள், திடீர் திடீர்னு எனக்கு பயம் வந்துடுது நைட்டில், ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லி. அதாவது பாவமாவது காரணமாக இருக்கணும், அல்லது எதையாவது நினச்சி அவர்களுக்கே தெரியாமல் இருக்கும். சில சமயங்களில் நமக்கு பயம் வந்துடலாம், பயத்துக்கு காரணம் நமக்கே தெரியாமல் இருக்கும். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும், நான் எதை கண்டு பயந்துட்டுருக்கேன்னு தெரியாமல் பயந்து கொண்டு இருப்போம். அதனால் நமக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காரணம் இல்லாமல் பயப்பட மாட்டோம். ஏன்னா நிர்நிமித்தம், பயம்ங்கிறது ஒரு காரியம், அதற்கு ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். இங்கு பாம்பை பார்த்து பயப்படுகின்றோம். எந்த பாம்பு, கயிற்றிலிருந்து பார்க்கப்பட்ட பாம்பை பார்த்து பயப்படுகிறோம். அதற்கு என்ன காரணம், பாம்புன்னு சொல்லலாமா? பாம்பு பயத்துக்கு காரணம்னு சொல்லலாம் ஆரம்பத்தில், கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா உண்மையில் பாம்பு அங்கே கிடையாது, அது இருந்தால் தானே பயத்திற்கு காரணம். பிறகு அதிஷ்டானமான கயிறு தான் பயத்திற்கு காரணம். பிறகு அது பாம்பு அல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நமக்கு வருதுன்னா, பெரிய ஒரு தைரியம் வந்துடுது, அபயம் வந்துடுது. அபயம் வை ஜனக, அபயத்தை நம்ம அடைஞ்சிடுறோம். அந்த அபயத்துக்கு என்ன காரணம், அதே கயிறு தான். இப்போ கயிறே பயத்துக்கும் காரணம், அதே கயிறு அபயத்திற்கும் காரணம். அது எப்படி ஒரே பொருள் இரண்டு விபரீதமான பாவனைக்கு காரணமாக முடியும், கயிர் கயிறாக புரிந்து கொள்ளாத பொழுது பயத்துக்கு காரணம், கயிற்றை கயிறாக புரிந்து கொள்ளும் பொழுது அபயத்துக்கு காரணம், கயிற்றை பாம்பாக புரிந்து கொள்ளும் பொழுது பயத்துக்கு காரணம். அந்த கயிறானது பயத்தை கொடுக்கின்றது, எப்பொழுது, கயிறினுடைய தத்துவம் அறியாத பொழுது. கயிற்றினுடைய தத்துவம் அறிந்த பொழுது அதே கயிறானது அபயத்துக்கு காரணம் ஆகிறது. அதே போல வேதாந்தத்தில் ஈஸ்வரன் அல்லது பிரம்ம, அவரை புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனே பய காரணம். ஈஸ்வரனுக்கு வந்து ரொம்ப பேர் பயந்துக்கிறாங்கல்லவா, பகவான் ஏதாவது பண்ணிடுவாரா, நான் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டேன் நான் அதை செய்யலை அப்படின்னா பகவான் ஏதாவது பண்ணிடுவாரான்னு சொல்லி ஈஸ்வரனை நினச்சி பயந்துக்கிறோம். பிரபஞ்சத்தை நினச்சி வேற பயந்துட்டுருக்கோம். நமக்கு பயத்துக்கு என்னென்னலாம் காரணமோ அந்த காரணத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது ஈஸ்வரன் தான், பகவான் தான். பிறகு ஞானியானவன் அபயத்தை அடைகின்றான், அவன் அபயத்தை எப்படி அடைகின்றான், பிரம்மத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் அபயத்தை அடைகின்றான். அதுதான் உபநிஷத் சொல்கின்றது. இங்கு யார் பிரம்மத்தில் பிரம்ம ஞானத்தில் நிலை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அபயஹேதுவாக பிரம்மன் இருப்பதனால், யார் பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பயஹேதுவாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, பிரம்மனானது இருக்கின்றது.
எப்படி பிரம்மன் பயத்திற்கு காரணமாகிறது என்றால், இதே ரஜ்ஜு சர்ப்பந்தான். ரஜ்ஜு சர்ப்பத்தை நம்ம விடாமல் பிடிச்சிட்டே இருப்போம். இதிலிருந்து எத்தனையோ கருத்துக்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். கயிறானது புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு என்ன ஏற்படுகிறது? அந்த கயிற்றில் கயிற்றுக்கு வேறான ஒன்று இருப்பது போல் மனதில் தோன்றுகிறது. உண்மையிலேயே அங்கே ரெண்டாவது பொருள் கிடையாது. ரெண்டாவது பொருள் இருக்கின்றது என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இனியும் அந்த பாம்பை பற்றி கொஞ்ச விசாரம் செய்தால், நாம் எதை கண்டு பயந்துள்ளோம்? உண்மையிலேயே பாம்பு அங்கே இருந்து பயந்தமா, அல்லது பாம்பு இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை கண்டு நாம் பயந்துள்ளோமா? நம்முடைய பயத்துக்கு காரணம் வெளியே பயத்தை கொடுக்கின்ற வஸ்து கிடையாது. பிறகு எங்க இருக்குன்னா, நம்முடைய மனதில் பயத்தை கொடுக்கின்ற பொருள் இருக்கின்றதுங்கிற எண்ணமே பயத்தை கொடுத்துள்ளது. அதனால தான் நம்முடைய எல்லா விதமான பயத்திற்கும் உண்மையான காரணமே கிடையாது. நம்ம எந்த இடத்துலையெல்லாம் பயந்துட்டோமோ அங்கெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நாம் எதை கண்டு பயந்துட்டோம்? நம்முடைய கற்பனையில் தான் நம்ம பயந்து கொண்டு இருக்கின்றோம். சிந்திச்சு பார்த்தா பயத்துக்கு காரணமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அஞ்ஞானம் அல்லது அத்தியாசம். யாராவது கொஞ்சம் லேட்டாக வந்தால் வீட்டில், அதாவது ஒருவருக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், அவர் வரலை அப்படின்னா என்ன வருது? பயம் வருது. என்ன நினச்சிட்டு பயந்துக்கிறோம்? எந்த பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் அடிச்சுட்டு கிடக்கிறாரோன்னு நினச்சி கற்பனை பண்ணிட்டு பயந்துக்கிறோம். இந்த பயத்துக்கு என்ன காரணம், அல்லது எந்த விதமான பயத்துக்கும் தான் என்ன காரணம்? உண்மையிலேயே பயத்துக்கான நிகழ்ச்சி அங்கே நடக்கலை, நடக்குங்கிற கற்பனை அந்த எண்ணத்தில் தான் நமக்கு பயந்துக்கிறோம். இப்போ யாரிடம் யார் பயந்துக்கிறான்னா, நாமளே நம்முடைய பயத்துக்கு காரணம். வேற யாருமே காரணம் இல்லை, நம்முடைய பயத்துக்கு நாமே காரணம். பிறகு தெளிவான ஞானம் கிடைச்சிடுதுன்னா எப்படி இருப்போம்னா, அபயம் வை, அபயத்துடன் இருப்போம். அதற்கு யார் காரணம்னா, வேற யாருமே வந்து அபயத்தை கொடுக்கல, அதற்கும் நாம் காரணம். அதனால சங்கரர் சொல்றார், ஆத்மா ஏவ ஆத்மனக பயகாரணம் அபயகாரணம் ச. தானே ஒருவன் பயத்திற்கும் அபயத்திற்கும் காரணம். இங்கே தான்கிற இடத்துல பிரம்ம, பிரம்மனே பயத்திற்கும் அபயத்திற்கும் காரணம். பிரம்மன் எப்பொழுது பயகாரணம், பிரம்மஸ்வரூபம் புரியவில்லை என்றால் அதை ஜெகத்துன்னு பார்த்து பயப்படுறோம். பிரம்மஸ்வரூபம் புரிந்துவிட்டால், ஜெகத் பிரம்மஸ்வரூபம் என்று தெரிந்துவிட்டால் அபயகாரணம். ஆகவே ஏழாவது முடிவென்ன, பய அபய ஹேதுத்வாத் பிரம்ம அஸ்தி. உபனிஷத்தினுடைய மந்திரத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.